நான் யாருக்குமே நன்றி சொல்லல. ஒரு சின்ன தொகை தான், அந்த தொகையில காசை கொடுத்து ரெண்டுக்கு ஒரு கார் எடுத்து கொண்டு வந்து இப்படி ஒரு கார் எடுத்தா நல்லா தான் இருக்கும். சத்தியமா சொல்றேன், உண்மையா. இதுதான் கியர், இதுதான் ஸ்டீரிங், இதுதான் கதவு, அதுதான் இது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் சொல்ல போகிறேன். என்னத்துக்காக மகிழ்ச்சி, என்னத்துக்காக நன்றி என்று கேட்டால், நான் இப்போ பயணம் செய்து கொண்டிருக்கிற இந்த காரை நான் நேற்றைய நாளில் தான் வாங்கியிருந்தேன். நேற்றைய நாள் வாங்கி ஊருக்கு வந்துட்டேன், யாழ்ப்பாணத்துக்கு வந்து. இப்போ நான் ஒரு முக்கியமான இடம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் நேற்றைய நாளில் நான் யாருக்குமே நன்றி சொல்லல. இது எந்த அளவு எனக்கு மகிழ்ச்சியானது என்றதை நான் ஒரு முக்கியமான இடத்துல உங்களுக்கு சொன்னால் நல்லமென்று சொல்லி அந்த இடம் நோக்கித்தான் இப்ப நான் போய்கொண்டிருக்கிறேன். இந்த காணொலியை பார்க்குற உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விடயம், நிறுவனங்களை பதிவு செய்வது என்பது முக்கியமானது. நீங்கள் இதுவரை ஏதோ ஒரு நிறுவனத்தை நடத்தி வந்து அந்த நிறுவனத்தை பதிவு செய்யலை, எப்படி பதிவு செய்ய முடியும் என்று வழிதேடி கொண்டிருந்தால் உங்களுக்கு நான் வழி சொல்கிறேன். எஃப்னா பிஸ்னஸ், இவர்கள் மூலமாகத்தான் நான் என்னுடைய தாய் நிலம் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தையும் பதிவு செய்திருந்தேன். இவர்களை தொடர்பு கொண்ட போது ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்லியிருந்தார்கள். சொன்னதை போலவே அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நிறுவனத்தை பதிவு செய்து உரிய ஆவணங்களையும் சமர்ப்பித்திருந்தார்கள். எனவே நீங்களும் இவர்களுடைய சேவையை பெற்றுக்கொள்வதற்கு jeffnabusiness.com என்ற இணையதளத்தை நாடலாம். டிஸ்கிரிப்ஷன்ல மேலதிக விவரங்கள் இருக்குது. இதை விட இன்னும் நிறைய சேவைகள் செய்கிறார்கள். கணக்கியல் சேவைகள், அறக்கட்டளைகளை பதிவு செய்தல், சங்கங்களை பதிவு செய்தல், ஏற்றுமதி இறக்குமதி, செயலாளர் சேவைகள், உரிமங்களை பெற்றுக்கொள்வது. உதாரணமா நீங்க ஒரு பெட்ரோல் செட் நடத்த போறீங்கன்னு சொன்னா அந்த பெட்ரோல் செட்டுக்கான உரிமத்தை பெற்று தருதல், அதை தாண்டி அரசு சார்பான ஏதாவது சேவைகள் உங்களுக்கு தேவையா, இவர்களை தொடர்பு கொள்ளுங்க. அவர்களோட தொடர்பு கொள்ற நேரம் அவர்கள் உங்களுக்கான ஆலோசனைகளையும் சேவைகளையும் வழங்குவார்கள். நேர பாருங்க, இது வந்து பருத்தித்துறை வீதி, யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதி. இதுல இருந்து ஒரு கொஞ்ச தூரத்துல அந்த இடம் வந்துடும். இது வந்து ஒரு முக்கியமான இடம், அதனால இந்த இடத்தை நிப்பாட்டுறேன். அதுக்கு முதல் உங்களுக்கு இதுல காட்டுறேன் போறங்க. இதில் நான் ஏற்கனவே ஒரு சம்பவம் செய்தேன்னு சொன்னால் இல்லை, அந்த சம்பவத்தை உங்களுக்கு இதில் காட்டுறேன் பாருங்க. வாங்க, பவனீசன் கார். அப்போ பவனீசன் ஏற்கனவே கார் வாங்கிட்டாரண்டா பாருங்க. இதே கார், யூடியூப் சேனல் மூலமா வந்த வருமானத்தில் இருந்து தான் இந்த கார் எடுத்திருக்கிறேன். அம்மா உழைக்கணும் அந்த மாதிரி உழைத்து நாங்கள் ஒரு கார் எடுத்திருக்கிறோம். நிறைய பேர் யோசிக்கலாம் இவருக்கு எப்படி இந்த கார் எடுக்கிறதுக்கு காசு வந்தது. உண்மையை சொல்றேன், நான் யூடியூப் சேனல் மூலமா வந்த வருமானத்தில இருந்து தான் இந்த கார் எடுத்திருக்கிறேன். இப்ப நாங்கள் நிக்கிறது வெள்ளை வழி. என்ன எடுத்தாலும் சன்னதி கோயிலுக்கு போறது வளமை. காரை சுத்தி பார்த்துட்டு நேரடியா எங்க போறோம், சன்னதி கோயிலுக்கு போறோம். அடுத்தது வந்து புதுசா எடுக்கல. புதுசா எடுக்கிறது இந்த காலத்துல பாத்தீங்களா, இது ரெண்டு கிட்ட கார். நிறைய ஆசை. அப்போ இப்போ நாங்கள் கொஞ்சம் வெளியில் இறங்கி நின்று கதை சேனலில் மட்டும் நினைக்கிறோம். நான் ஏற்கனவே போட்ட காணொலியை பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், நிறைய பேர் திட்டி இருந்தார்கள், நிறைய பேர் வாழ்த்தி இருந்தார்கள். சில பேர் எங்களுக்கு நேரம் இல்லையா தம்பி, நீங்கள் ஒரு கார் எடுத்துன்னு பார்த்தா நீங்கள் கடைசியில் பிராங்கன்னு முடிச்சிருக்கிறீங்களேண்டு. ஆனால் அந்த நேரம் ஒரு கார் எடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் என்னட்ட இல்லைன்னு தான் சொல்ல முடியும். வெறுமனவே ஒரு 7000 ரூபாவுக்கு, ஏன் வெறுமனவே 7000 என்று சொல்கிறோன்னா இந்த காரினுடைய தொகையோடு ஒப்பிடுகின்ற போது 7000 ரூபான்றது ஒரு குறிப்பிட்ட தொகை தான், ஒரு சின்ன தொகை தான். அந்த தொகையில் காசை கொடுத்து ரெண்டுக்கு ஒரு கார் எடுத்துக்கொண்டு வந்து எங்களுடைய கார் மாதிரி அப்படியே நினச்சி ஓடி பயணம் செய்து சன்னதிக்கெல்லாம் போய் திரும்ப கொண்டே அந்த ரெண்டை காரை கொடுத்துட்டு வந்தோம். ஆனால் அப்போ அந்த கார் எடுத்து ரெண்டுக்கு ஓடி இருக்கிறோம்னா எங்களுக்கு ஒரு ஆசை, கார்லாம் ஆசை. அந்த மாதிரி ஆசைப்பட்ட கார்களுக்குள்ள இந்த காரும் ஒன்று. இதுக்கு அடுத்ததான் எனக்கு வந்து ஹோண்டான்ற வெசல், அந்த கார் தான் எனக்கு பிடிக்கும், இன்னும் அதிகமாக பிடிக்கும். ஆனாலும் இப்போ எங்களால் எதை சமாளிக்க முடியுமோ அந்த கார் எடுக்கணும். ஆனால் அல்ட்ரோ எடுக்கலாம்னு யோசிச்சேன்னா அதை விட இது நல்லா இருக்குமென்று யோசிச்சு இந்த காரை எடுத்திருக்கிறேன். அந்த நேரம் ரெண்டுக்கு எடுத்தது
7000 ரூபாவுக்கு. ஆனால் அந்த நேரம் எங்களால் ஒரு இந்த காருக்குரிய தொகையை எப்படியாவது நண்பர்கள் பெரியவர்கள் சின்னவர்கள் அப்படி இப்படின்ற ஒழுங்கு செய்யக்கூடிய மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ தான் உண்டு ஒரு விஷயத்தில் காலடி எடுத்து வைக்கணும். அந்த அடிப்படையில் எனக்கு எதையும் சமாளித்து கொள்ளலாமென்று நம்பிக்கை வந்ததுக்கு பிறகு இந்த காரை நான் இப்போ வாங்கியிருக்கிறேன். 2,000 ரூபாவுக்கு வாங்கின காரும் இதே கார் தான், இதே வகை தான். ஆனால் இதை வந்து காசை முழுமையாக கொடுத்து எல்லா ஆவணங்களையும் ஆராய்ந்து சரி பார்த்து வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த காரை மேலோட்டமாக சுற்றி காட்டி போட்டு உங்களுக்கு உள்ளுக்கு வச்சு சில விடயங்களை சொல்கிறேன். இது சுசுக்கியினுடைய ஸ்ட்ரிங் ரே, அதாவது வெகனார் ஸ்ட்ரிங் ரே. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியும். இதில் வந்து 3 வகையான கார் இருக்குது, அதாவது வெகனாரில் 3 வகையான கார் இருக்குது. இது ஸ்ட்ரிங் ரே, இது நல்லது என்று சொல்கிறார்கள், எல்லாம் நல்லது தான். இது பெற்றோடு ஒப்பிடுகின்ற போது இது எனக்கு பிடிச்சு கொண்டதால் இந்த கார் எடுத்திருக்கிறேன். அந்த கார்களை விட இந்த கார் வந்து கொஞ்சம் விலகூட தான். இந்த அமைப்பெல்லாம் அதில் வித்தியாசமாக இருக்கும், இதில் இப்படி இருக்குது. இந்த காரை நாங்கள் ஏற்கனவே ஒரு ஆள் வச்சுருந்தவர்கிட்ட இருந்து ஒரு முகவர் வாங்கி வச்சுருந்தார், அவர்கிட்ட தான் நாங்கள் இந்த காரை வாங்கியிருக்கிறோம். நாங்கள் முதலாளிகளை தேடியே பிடிக்க முடியாது. ஏனென்றால் நிறைய பேர் கார் எடுக்கும்போது ஃபினான்ஸில் எடுப்பார்கள், அது வந்து வங்கி மூலமாக அப்படியே வெளியில் போய் முகவர்களுக்கு போய் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து வாங்கி அதிலேருந்து ஒரு கொஞ்சம் தொகையை கூட்டி எங்களுக்கு விற்பனை செய்வார்கள், அதுலேயே அவர்களுக்கு ஒரு பெரிய லாபம் வரும். ஆனால் நாங்கள் முதலாளிகளை தேடி பிடிக்கிறதுன்றது கிடைச்சல். யாழ்ப்பாணத்தில் நான் தேடினால் எந்த இடத்துலையுமே இந்த கார் விற்பனைக்கு இல்லை, வாங்குறதுக்கு தயாராக தான் இருந்தார்கள். எனவே நாங்கள் வெளி மாவட்டத்துக்கு போக வேண்டியிருந்து கொழும்பில் போய் இந்த கார் எடுத்துக்கொண்டு வந்தனாங்க. இதில் முன் பவர் இருக்குல்ல, இந்த பவரில் தான் சின்ன பிரச்சனை இருக்குது. பாருங்க இந்த இடத்து பாருங்க, இது வந்து நாங்கள் பயணம் செய்யும்போதெல்லாம் கல் ஏதாவது தட்டுப்பட்டால் அது வெடிக்கும், ஒரு ரப்பர் தான் இது. இந்த இடத்துலையுமே அந்த சின்ன ஒரு கீறல் மாதிரி இப்படி இருக்கும், அதனால் இது மட்டும்தான் பிரச்சனை. மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையுமே கண்ணுக்கு தெரியல. அடுத்தது முடிஞ்ச அளவு ஆராய்ஞ்சு பார்த்தனாங்க, அடுத்தது ஸ்கேன் செய்து பார்க்கலாம் ஏதாவது பிரச்சனை இருக்காண்டு. எல்லாம் ஸ்கேன் செய்து பார்த்து எந்த பிரச்சனையுமே இல்லை. இது பின்பக்கம் வாங்கோ. நாங்கள் பயணம் போகும்போதெல்லாம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொருட்களை வச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்தால் எங்களுக்கு நல்லம் தானே. அதனால் இப்போ அல்ட்ரோவோட ஒப்பிடும்போது இது கொஞ்சம் விட்டு வீதியாக கொஞ்சம் நிறைய ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு பிறந்த இடம் மாதிரி இருக்குது. அல்ட்ரோவும் நல்ல கார் தான், ஆனால் அது எடுக்கலாம்னு இருந்தேன். தம்பி சொன்னார் எடுக்கக்கே இதே எடுத்து விட்டால் கொஞ்சம் காலம் வச்சு ஓடலாம், நான் நீண்ட காலம் வச்சு ஓடுவேன்ன்றதில் எந்த சந்தேகமே இல்லை. பாதுகாப்பாகவும் பாவிக்கணும். அடுத்தது இதுக்கு 4 பேர் இருக்கலாம், இதில் மூன்று பேர் இருக்கலாம், நெருக்கித்தான் இருக்க முடியும். மற்றபடி 5 இருக்கிறேன்னு சொன்னால் எந்த ஒரு நெருக்கமும் இல்லாமல் இருக்கிறேன்னா 2 பேர் இருக்கலாம், பெண்ணுக்கு பொருட்கள் வைக்கலாம். இந்த சீட்டை வந்து அப்படியே மடிச்சுட்டு இதை அப்படியே இந்த மாதிரியும் ஒரு தட்டு மாதிரியும் வச்சுக்கொள்ளலாம், அதில் நிறைய பொருட்கள் கொண்டு போகலாம். 2 பேர் போயிருக்க, நாங்கள் வெளி மாவட்ட பயணங்கள் போயிருக்க, நல்லா இருக்கும். சரியா, இப்போ நாங்கள் உள்ளுக்கு போவோமாங்க. வெளியில் நின்று இந்த கார் எப்படி இருக்குன்றதை மேலோட்டமாக காட்டியிருப்பேன். ஒவ்வொரு விஷயமும் இதுதான் கியர், இதுதான் ஸ்டீரிங், இதுதான் கதவு, அதுதான் இதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டு தேவையில்லை. எல்லாருக்குமே கார் தெரியும், அதுவுமே இந்த காரும் கூடுதலாக எல்லாருக்கும் தெரியும். இந்த கார் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் காரணம். அதுக்கு முதல் வந்து இந்த இடம், நான் இந்த காரை நிப்பாட்டி வச்சிருக்கிற இடம் எந்த அளவு முக்கியம்னு சொல்லியிருப்பேன். 2 நாங்கள் ஒரு கார் எடுத்தினாங்க, 7,000 கொடுத்து அந்த காரை எடுத்து இந்த இடத்திலிருந்து தான் காணொலி ஆரம்பிச்சிருந்தோம். அந்த நேரம் நிறைய பேர் காரை நீங்கள் எடுப்பீங்க, உண்மையிலேயே எடுப்பீங்க, வாழ்த்துக்கள் எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் என்ற மாதிரி நிறைய வாழ்த்து போட்டிருந்தார்கள். சில பேர் திட்டி இருந்தார்கள், நாங்கள் ஒரு பிராங்கா செய்யும் போது திட்டுவார்கள், அது அதில் நாங்கள் அவர்களை குறை சொல்ல முடியாது. அவர்கள் எங்களை திட்டு தான் வேணும், ஏன்னா அவர்கள் நேரம் செலவழித்து பார்க்கும்போது ஏன்னா இது 2 கடைசியில் சொல்லி விடுறாரு என்ற மாதிரி ஒரு வெறுப்பு வேறு. மற்றபடி நிறைய பேருக்கு என்னுடைய நிலை விளங்கி வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தார்கள். உங்களுடைய வாழ்த்தால் தான் இந்த கார் எடுத்திருக்கிறேன். அடுத்தது வந்து இந்த கார் எடுக்கிறதுக்கு கடவுளினுடைய ஆசீர்வாதம் முக்கியம். அந்த கடவுள் முதலாவது கடவுள்கள் யாருன்னு கேட்டால் என்னுடைய அப்பா அம்மா, அப்பா அம்மாவினுடைய ஆதரவும். அடுத்தது வந்து எந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து சுதந்திரம், நான் இப்போ படிக்கும்போது ஒரு கட்டம் வந்து கொலிச்சு எனக்கு அங்கே வந்து நேர்காணல் அங்கே போகணும்னு சொன்னேன், இல்லை நான் போக மாட்டேன், நான் வந்து அறிவிப்பாளராகத்தான் மாறப்போறேன்னு சொல்ல அப்பா சொன்னது நீ போ, அது கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் நீ அதுக்கு பிறகு விரும்பினதை செய்யணும். நான் அங்கே போய் அதுக்கு பிறகு நான் இந்த ஊடகத்துறைக்குள்ள வருவோன்மெண்டு கொழும்புக்கு போய் அதுக்கு பிறகு அந்த வரலாறுலாம் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே ஒரு காணொலியில். அப்போ அந்த மாதிரி எனக்கு அப்பாக்கள் தந்த அப்பான்ற அப்பா அம்மா தந்த சுதந்திரம் தான் இந்த அளவுக்கு நான் வளர்கிறதுக்கு காரணம். அடுத்தது அப்பா அம்மா எப்படி வாழ்கிறார்கள்ன்றதை பார்த்து தான் நாங்களும் வாழுவோம். அப்பா எப்படி உழைக்கிறார், அப்பா வந்து எந்த அளவுக்கு
குடும்பத்தை பார்க்குறாரு. அப்பா எந்த அளவுக்கு ஒரு பொருளை வாங்க குமுதல் யோசிக்கிறாருன்ற விஷயம் எல்லாம் நாங்கள் அவதானிப்போம். இந்த காரை நான் நினைச்சிருந்தா ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயும் வாங்கியிருக்க முடியும், ஏதோ ஒரு ஒழுங்கு செய்து. ஆனால் பெரிய அளவில் நாங்கள் போய் சிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் திட்டமிட்டு அதில் யோசித்து முடிவெடுத்து தான் செய்யணும். இப்போ நான் இந்த காரை வாங்கும்போது எனக்கு நம்பிக்கை வந்தது, இந்த நான் செலவழித்த காசு அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒழுங்கு செய்த காசை வந்து என்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இதை வந்து அது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நிவர்த்தி செய்து இதனுடைய சொந்த கார் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான நம்பிக்கை வந்துடுது. அதனால் இந்த கார் எடுத்திருக்கிறேன். அந்த நம்பிக்கை வர்றதுக்கு காரணம் அப்பா அம்மா எனக்கு கொடுக்குறாரு. இப்போ நான் ஏற்கனவே கொஞ்ச நாளாக கார் எடுக்க போகிறோன்னா அம்மா சொன்னால் கொஞ்சம் அவசரப்படாமல் ஆறுதலாக எடுக்கலாம் தானே, புதுசு வேறேன். ஆனால் புதுசு வெறும் வெறுமென்று காத்திருந்து என்னால் முடியலை. இப்போ நாங்கள் இந்த கார் எடுத்ததுக்கு பிறகு ஒரு கதைக்கு நாளைக்கோ இல்லைன்னு சொன்னால் ஒரு மாதத்தில் கார் இறக்குமதி செய்து நான் இப்போ எடுத்த இந்த விலையை விட ஒரு காவாசி குறைஞ்ச புது விலை விற்கிறான். அவன் அந்த நேரத்திலலாம் நாங்கள் யோசிக்கக்கூடாது. ஒரு முடிவு எடுத்துட்டோம், அதை வாங்கிட்டோம்னு சொன்னால் அதில் எந்த ஒரு யோசனையுமே இருக்கக்கூடாது. அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் எவ்வளோ காலம் பொறுத்து பார்த்து நான் புதுசு வெறும் வெறுமெண்டு வெறையில் அதுக்கு பிறகு இந்த காரை வாங்கியிருக்கிறேன். இனி வந்து இதை விட வெறும்போது வர புது கார் இன்னும் விலை கூடவாக இருக்கலாம், சில விட குறைவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை பற்றி யோசிக்கக்கூடாது. கார் வாங்கிட்டோம், எங்களுக்கு என்ன வந்துட்டு இதை வச்சுருப்போம்ண்டு. அப்போ இந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரிகிறதுக்கு காரணம் அப்பாவினுடைய அந்த அணுகுமுறைகள்லான். அப்போ அப்பா அம்மாவும் முதலாவது, அடுத்தது வந்து சகோதர சகோதரிகள், அடுத்தது வந்து எப்படி சொல்கிறது, சில பேர் நீங்கள் சொல்லுவீங்க குடும்பத்தில் சொந்தங்கள் இருந்தால் சொன்னால் இப்படி தான் என்ன மாதிரி. ஆனால் எனக்கு கிடைச்ச சொந்தங்கள் வந்து அது வெறும் வாய் வார்த்தை இல்லை. அந்த அளவுக்கு வந்து அதான் இப்போ நாங்கள் ஒரு எங்கள் சொந்தக்காரர்களுக்கு ஏதாவது இருந்தாலே கண்கிழங்குற மாதிரியான ஒரு நிலை. அந்த அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இப்போ சித்தப்பா குடும்பம், அப்பாவும் சித்தப்பாவும் இரட்டையர்கள், அந்த அத்தை குடும்பம், அத்தை பிள்ளைகள் அப்படி இப்படி என்ன நாங்கள் வந்து ஒரு இது, அடுத்தது அம்மாவினுடைய உறவுகள் அப்படியெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிற அவ்வளவு இதாக இருக்கு எனக்கு சொல்ல தெரியல. அவர்களினுடைய அன்பு எல்லாருடைய ஆதரவும் தான் இதுக்கு நான் இதில் இதை எடுத்தாலும் சில பேர் வந்து சொல்லுவேன் எடுத்தா அவே புறாமப்படுவீங்க இவா புறாமப்படுவீங்க. ஆனால் இந்த காரை எடுக்கிறதுக்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கும் போதே முதலாவது மகிழ்ச்சி படுறது எங்கள் அப்பா அம்மாவோட எங்கள் சகோதரர்களோட சுத்த இருக்கிற என்னுடைய சொந்தக்காரர்கள்லாம். அது எனக்கு 100% தெரியும். அடுத்தது வந்து எனக்கு ஒரு சின்ன கவலை, தம்பி சகிந்தன் வந்து இப்போ கனடாவில் நிற்கிறார். நாங்கள் கார் எடுக்க போகும்போது கூட நான் துவாக்கு சொன்னேன், இப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வரைக டே நம்ம மடத்தில் போய் இறங்கணும்னு சொல்லி இதென்ன எப்படி இறங்கலாமென்று சொல்லி கேட்க நான் சும்மா எனக்கு அந்த சகிந்தன யோசனை இருந்ததால் இவருக்கு சொன்னேன், சகிந்தன் இருந்தால் கொண்டு இறக்கியிருப்பான் என்னடா டேய் அவன் நின்றுருந்தா அவன் தான் நான் முன்னுக்கு நின்றுப்பான். அப்போ அந்த அளவு ஒரு இதாக இருந்து சகிந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கான்ற ஒரு கவலை. இப்படி எங்களோட சொந்தங்கள் காரணம் அதை தாண்டி நான் வந்து நிறைய முயற்சிகள் செய்திருக்கிறேன், நிறைய வியாபார நோக்கமாக நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறேன். அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே எல்லாருடைய ஆதரவும் இருந்தது. அடுத்தது யூடியூப் சேனல், இப்போ நீங்களும் வந்து இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தான். உங்களுடைய ஆதரவு மூலமாக தான் இந்த விஷயமும் சாத்தியப்பட்டிருக்குது. எனவே என்னுடைய இந்த கார் வாங்குறதுக்கு அப்பா அம்மா, சொந்தங்கள், கடவுள், அதுக்கு பிறகு நிறைய உறவுகள், யூடியூப் சேனல் செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் பார்க்குற விஷயங்கள், அடுத்தது வந்து ஏதாவது ஒரு தொழில் முயற்சி நான் செய்கிறேன்னா அந்த தொழில் முயற்சிக்கு என்ன நம்பி என்னோட தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள், இந்த மாதிரி எல்லாருடைய ஆதரவால் தான் இந்த கார் வாங்கப்பட்டிருக்குது. இது மூலமாக இனி வரும் நாட்களில் நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் இன்னும் சிறப்பாக காணொளிகள் போடலாம்னு நம்பிக்கை வரும். ஏன்னாடா நாங்கள் பைக்கில் பயணம் செய்யும் போதெல்லாம் சில நேரங்களில் இரவு நேரங்களில் நாங்கள் வரணுமன்றதுக்காகவே அந்த குளிர், அதோட சில நேரங்களில் நாங்கள் இப்போ கொழும்புக்கு போகும்போதெல்லாம் காணொளி எடுக்கிறதுக்காக எனக்கு பஸ்ஸில் போய் ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி காணொளி எடுக்க முடியாது. பஸ் ஒவ்வொரு இடத்தையும் ஆனால் இதில் நிப்பாட்டுறீங்களா நான் அந்த இடத்த எடுத்து கொண்டு வரேன்னு சொல்ல முடியாது. அப்போ இப்படி ஒரு வாகனம் இருந்தால் நாங்கள் இன்னும் சிறப்பாக இனி வரும் நாட்களில் காணொளிகளை தரலாம். இனி ஊர் சார்ந்த காணொளிகளை விட போகிறான்னு கேட்டால் இல்லை, அதுவும் வெறும் அதுக்காகவும் நீங்கள் காத்திருக்கலாம். இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து எங்கே போக போகிறோம்டா, சன்னதி கோயிலுக்கு போக போகிறோம். இப்படியே போனோம்டா ஒரு கொஞ்சம் தூரத்தில் சன்னதி கோயில் வந்துடும். இதில் இருக்கிறது முனியப்பர் கோயில். சரி, முனியப்பர் கோயில் அடியில் நின்றுட்டு நான் இப்போ செல்வச்சன்னதி நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் செல்வச்சன்னதி முருகன் கோயில் இருக்குது. இதில் பாருங்கள் நாங்கள் அவ்வளோ தூரத்தில் இருக்குது, எல்லாமே பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு
பெரிய ஒரு மானிட்டர் ஒன்று இருக்குது, அது ஒரு ஃபோன் மாதிரி தான். இடது பக்கம் 2.7 கிலோமீட்டரில் செல்வசன்னதி முருகன் கோயில். முதல் முதலாக இது என்ன, ரெண்ட கார் எடுத்துக்கொண்டு வரும்போது இப்படி தான் யோசிச்சு போனாங்கட்ட, இப்படி ஒரு கார் எடுத்தால் நல்லா தான் இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், உண்மையாக இப்போ ஒரு வருஷத்துக்கு பிறகு எடுத்து ஓடிக்கொண்டு போகிறேன், மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நாங்கள் செல்வச்சன்னதி முருகன் கோயிலுக்கு திரும்புகிற சந்திக்கு வந்துட்டோம். இதில் வார சந்தியால் இடது பக்கம் திரும்பணும். செல்வச்சன்னதி கோயிலுக்கு போகிற பாதை எனக்கு தெரியும் தம்பின்னு நீங்கள் சொல்லலாம். நாங்கள் சும்மா தெரியாதா போயிக்க சொல்லத்தானே வேணும். இப்போ இவ்வளத்தில் நிற்கிறவன் இதில் இருந்து ஒரு 800 மீட்டர் தூரத்தில் செல்வச்சன்னதி முருகன் கோயில் இருக்குது. அதில் போய் கொஞ்சம் இருந்துட்டு அடுத்த கட்டமாக போகணும். அடுத்த கட்டமாக ஒரு பயணம் கொண்டு போக போகிறோம், அது நாளைய காணொலியில் பார்க்கலாம். நீங்கள் யோசிக்கக்கூடாது, என்ன தம்பி ஒவ்வொரு நாளும் காரில் வரையும் என்ன படம் காட்டுறியான்னு. நான் உண்மையிலேயே ஏதாவது ஒரு விஷயம் செய்யணுன்னா நான் 3 இடங்களை தவிர்க்க மாட்டேன். ஒன்று என்னுடைய ஊரில் இருக்கிற கோயில், அடுத்தது செல்வச்சன்னதி முருகன், அடுத்த காணொலியில் நான் எங்கே போக போகிறேன்னு தெரிஞ்சால் பதிவு போடுங்க பாப்போம். என்னுடைய முதலாவது காரில் செல்வச்சன்னதி முருகன் கோயில் தான் வந்துட்டேன். அப்படியே பாருங்க, கோயில் தெரியுதா? இங்கே வந்து போனாலே ஒரு திருப்தி. சரி, செல்வச்சன்னதி முருகன் கோயிலுக்கு வந்துட்டேன். இந்த முறை அதாவது இந்த வருட திருவிழா காலத்தில் ஒரு நாள் கூட வரையில் என்ற ஒரு கவலை இருக்குது. கார் எடுத்துக்கொண்டு தான் இங்கே வருவோம்ன்ற யோசிச்சினான், உண்மையிலேயே யோசிச்சினான். அந்த அடிப்படையில் இந்த கார் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு திருவிழா முடிஞ்சு ஒரு 4-5 நாள் வருமா? வரும். ஆனால் எப்போவுமே அந்த திருவிழா நடந்ததுக்கான அடையாளத்தோடு தான் இருக்குது. இனி இறங்கி அப்படியே போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்தவங்களை சந்திக்கிறேன். செல்வச்சன்னதி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கி திருவிழா இல்லை, ஆனால் செவ்வாய்க்கிழமை என்பதால் அதிகமான மக்கள் கூட்டத்தை அவதானிக்க முடியுது. அதை விட இப்போ வந்து வெளிநாட்டு தமிழர்கள் வார காலப்பகுதி என்பதால் இங்கே அதிகமான வெளிநாட்டவர்களையும் பார்க்க முடியுது. செல்வச்சன்னதி முருகன் கோயிலுக்கு வந்த நான் வந்து இந்த பகுதி வந்து அதிகமான மக்கள் கூட்டம் இல்லாட்டியும் அடிக்கடி வந்து போய்கொண்டிருக்கிறது அவதானிக்க முடியுது. திருவிழா நிறைவு பெற்றதுலேருந்து ஒரு 5-6 நாள் கூட வராது. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை வர அதனால் அதிகமானவர்கள் வந்து போகிறது அவதானிக்க முடியுது. அதுலேயுமே வெளிநாட்டவர்கள் அதிகமாக வந்து போகிறார்கள். இன்றைக்கு இந்த காரில் இந்த செல்வச்சன்னதி முருகன் கோயிலுக்கு வந்ததில் மகிழ்ச்சி. நாளைய நாளில் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறேன். அந்த இடத்துக்கும் போனதுக்கு பிறகு பிறகு காரில் அங்கே போகிறேன் நீங்கள் போகிறேன்னு வராது. மற்றபடி நாங்கள் வளமையான காணொலிகளுக்கு போடுவோம். எனவே நாளைய நாளில் நான் எங்கே போக போகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு ஊகிச்சிருந்தால் கருத்து போடுங்க. இப்போ போக போகிறேன், நாளைய நாளில் தான் நீங்கள் காணொலி பார்க்கலாம். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பொத்தன் பெல் ஐக்கோனை அழுத்து இணைந்திருங்கள். தெரிந்தவர்கள் கருத்து போடுங்க. நாளைய நாள் காணொலியை நீங்கள் பாருங்கள். என்னடா கொஞ்சம் நீண்ட தூரமாக பயணம் செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.